நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்றைக்கு மூன்று செய்திகளை பார்க்க போறோம். அதுல முதல் செய்தியாக பாகிஸ்தானுடைய சதி திட்டத்தை அம்பலப்படுத்திய முதலமைச்சர், எந்த முதலமைச்சர் என்று பார்க்கலாம், பயங்கர சதி திட்டத்தை போட்டிருக்குது. இந்த விஷயம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் விவாதத்தை கலப்பியிருக்கிறது. அது என்ன செய்தி என்று பார்க்கலாம். இருப்பதோ குட்டி நாடு, ஆனா இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாம எப்பேற்பட்ட சதி திட்டத்தில தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நிகழ்த்தி கொண்டிருக்கு. பாருங்க, காஷ்மீர் எல்லையில நம்ம இந்திய ராணுவமானது ஓட விட்டு அடிச்சுது அப்படின்ற செய்தியை காலையில பார்த்தோம். ஆனா அதை மீறியும் இந்தியாவுக்குள்ள சதி திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு எப்பேற்பட்ட வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று ஒரு முதலமைச்சரே பகிங்கரமா இன்றைக்கு ஏஎன்ஐக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். நாம ஒவ்வொரு இந்தியனும் இதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. கண்டிப்பா இதனுடன் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் தொடர்பு இருக்குது, விரிவா பேசலாம். இரண்டாவது, உலகத்திலேயே மன ரீதியாக உளவியல் தாக்குதல் அடைந்த கப்பற்படை வீரர்கள் யார் தெரியுமா? சீனர்கள் தான். எந்த பகுதியில அதிகமா அந்த ராணுவ வீரர்கள் பாதிப்பு அடைகிறாங்க, எதற்காக பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மிக ஈஸியா மிக சுலபமா வந்து மன ரீதியா தாக்குதல் அடைகின்ற ராணுவ வீரர்களையும் கப்பற்படை வீரர்களையும் வைத்துக்கிட்டு தான் சீனா நமக்கு எதிராக சதி செயலை செஞ்சிட்டு இருக்குது. இது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? இன்றைக்கு சீனாவே தன்னுடைய வீக்னஸ் அம்பலப்படுத்திருக்கிறது. அந்த விஷயம் என்னவென்று பார்க்கலாம். மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் இருந்து நமக்கு நெக்கேவ் என்ற லைட் மிஷின் கண்ணானது வரப்போகுது, மார்ச் மாசம் வரப்போகுது. இந்தியா எப்போது ஆர்டர் பண்ணியது, எவ்வளவு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியது, அந்த செய்தியை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களை வந்து சேரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற பொழுது எட்டியப்ப சோழன் ஃபேமிலியில நீங்களும் ஒருத்தர் ஆவீங்க. இப்ப முதல் செய்திக்கு போலாம். இப்போ பாகிஸ்தானுடைய சதி திட்டத்தை அம்பலப்படுத்தியவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பஞ்சாப் முதல்வர் ஹம்ரிந்தர் சிங் தான். அவரு ஏஎன்ஐக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். ஏஎன்ஐ செய்தியாளர் கேட்கிறாரு, என்னங்க இந்த விவசாய போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் தொடர்பு இருக்கிறதாக குற்றச்சாட்டு வந்திருக்குது, உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, உண்மைதான், நாங்க இப்ப மட்டும் சொல்லல, விவசாயிகள் என்ற போர்வியில அக்டோபர் மாதமே பஞ்சாபுக்குள்ள வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை நாங்க மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னோம். இரண்டாவது, இந்த சட்டம் தொடர்பாக நான் உள்துறை அமைச்சரிடம் பேசுகின்ற பொழுதே பயங்கரவாதிகள் இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க இல்லையா, அந்த போராட்டத்துக்குள்ள பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கலக்க வாய்ப்பு இருக்கிறது, பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பயங்கரவாதத்தினுடைய சித்தாந்தம் கொண்டவர்களாக இருக்கலாம், காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருக்கலாம், நெக்ஸ்லைட் இருக்கலாம், ஹர்பன் நெக்ஸ்லைட் இருக்கலாம் என்ற விஷயத்தை நான் வந்து நம்ம மத்திய உள்துறை அமைச்சரிடம் ஏற்கனவே அக்டோபர் அல்லது நவம்பர் மாதமே நான் சொல்லிட்டேன். பொதுவா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை எல்லை தாண்டி ட்ரோன் மூலமாக பணம் ஆயுதங்களை அனுப்புகிறது. அதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்ட பெண்ணை மருத்துவத்துக்கு அழைத்து கொண்டு வரேன் என்ற அடிப்படையில் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுடன் கலந்திருப்பது நமக்கு இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்களே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேற்கு எல்லையில, எங்களுக்கு விரோதிய நாடு பாகிஸ்தானுக்கு இல்லையா, அந்த மேற்கு எல்லையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ளாகவே 30-40 ட்ரோன்களை வந்து நாங்க வந்து மடக்கி பிடிச்சிருப்போம். ஆனா எங்களையும் மீறி 30-ல் இருந்து அதாவது 20-ல் இருந்து 30 வரைக்கும் ட்ரோன் ஆனது பஞ்சாபுக்குள்ள ஊடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது அத்தனையும் எங்க போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? விவசாயிகளாக கூட சேர்ந்து கொண்டு டெல்லியை நோக்கி தான் அவங்க போயிருப்பாங்க. அதனால டெல்லியில் நடந்த கலவரம் என்பது விவசாயிகள் செய்த கலவரம் என்று நான் நினைக்கவே இல்லை. கலவரம் நடந்த அன்றே நான் வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன், இதுக்குள்ளாக பயங்கரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா நுழைஞ்சிட்டாங்க, அதனால விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி போராட்டத்தில் இருக்க வேண்டாம், டெல்லியை விட்டு எல்லைக்கு வாங்க என்று நான் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டேன். மத்திய அரசுக்கு நாங்க பல முறை எச்சரித்திருக்கிறோம். பாகிஸ்தானுடைய அத்துமீறல்கள் பஞ்சாப் எல்லையில அதிகமா இருக்கிறது, கூடுதலான ராணுவங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு நாங்க பல முறை கேட்டுக்கிட்டோம். அதாவது பஞ்சாப் என்பது பாத்தீங்கன்னா தெற்கு எல்லையில இடதுசாரிகள் என்ற நோக்குடன் பாத்தீங்கன்னா பல பயங்கரவாதிகள் தங்கியிருக்காங்க. அவங்க அர்பன் நக்சல் எது, நக்சல் எது, காலிஸ்தான் எது, இந்த மூன்று பேரையும் பாத்தீங்கன்னா தனித்தனியாக எங்களால் பிரிக்க முடியாம குழம்பி போயிருக்கிறோம். ஏன்னா இந்த மூன்று பேருக்கும் பாத்தீங்கன்னா சித்தாந்தம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால இந்த டெல்லி போராட்டத்தில் காலிஸ்தான் வந்து இணைந்து இந்த வன்முறையை செய்தார்களா, அல்லது அர்பன் நெக்சலா, அல்லது நெக்சலா, அல்லது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளா என்று பிரிக்க முடியாத அளவுக்கு சிந்தனையை மாற்றி இருக்கிறது பாகிஸ்தான். அதனால மத்திய உளவுத்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா இதை, புலனாய்வு துறை தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஹர்மந்தர் சிங் இன்னொரு எச்சரிக்கை விடுக்கின்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லையில் காவல் காப்பது பாத்தீங்கன்னா அது லடாக் எல்லையாக இருந்தாலும் சரி, காஷ்மீர் எல்லையா இருந்தாலும் சரி, பஞ்சாப் எல்லையாக இருந்தாலும் சரி, இந்த விவசாய சட்டங்களை பற்றி கவலைப்படுகின்ற மக்கள் எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ
அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லையில அதிகமா இருக்காங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு விவசாய சட்டமானது நாட்டுக்கு தேவையா என்ற ஒரு சிந்தனை நம்ம ராணுவ வீரர்கள் மத்தியில வந்துடுச்சுன்னா, இல்ல பாகிஸ்தான் தவறான ஒரு சிந்தனையை உருவாக்கி விட்டால், அதற்கு பிறகு எல்லை பாதுகாப்பானது கேள்விக்குறி ஆகும். அதனால விவசாயிகள் யார், பயங்கரவாதிகள் யார் என்று பிரித்து தனித்து ஆராய்ந்து மத்திய உளவுத்துறையானது கண்டுபிடித்து உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பஞ்சாப் முதல்வர் அம்ரிந்தர் சிங் சொல்லியிருக்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இவர் மட்டும் தகவல் சொன்னாலும் பரவாயில்ல. அதாவது இந்த விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு நடிகர் இருக்காரு, தீப் சித்து. அவர் தான் செங்கோட்டையில கொடியேற்றவர், நமக்கு நல்லா தெரியும். அது சீக்கியர்கள் கொடியாக இருந்தாலும் கூட அது காலிஸ்தானுடைய கலரில் இருந்ததால அது காலிஸ்தான் கொடிதான் என்று சொல்லி அவரை இன்றைக்கு கைது பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவரு தன்னுடைய முகநூலில் காவல்துறை அனுமதியுடன் பாத்தீங்கன்னா ஒரு நேரலைய பேசியிருக்கின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது அவர் விஷயத்தை சொல்றாரு, விவசாய சங்கங்கள் என்ற போர்வியில பல பேரும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விடயத்தை கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கருத்து தெரிவிப்பது பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைக்கு வழிவகுப்பதாக இருக்கும். அதோட தொடர்ச்சியாக இந்த மாதிரி தேவையில்லாத அவதூறு கருத்துக்களை நீங்க பரப்பிக்கொண்டே இருந்தீங்கன்னா பல உண்மைகளை நான் வெளிச்சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு மிரட்டல் விட்டுருக்கின்றார். அப்படின்னா இந்த தீப் சித்திக் அவர்களுக்கும் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் இந்த விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க பாரு, அவங்களுக்குள்ளாக பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனாலதான் அவரும் பாத்தீங்கன்னா பல முக்கியமான தகவலை நான் வெளியிட வேண்டியிருக்கும், தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்னு அவரும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதைவிட இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய தளபதியா இருக்கின்ற அஜா சிங் அப்படின்றவரு நேற்று வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். ஏப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நடிகரை பலிகாட ஆகிட்டீங்களே, அவருக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் சரி, எங்களுடைய காலிஸ்தான் என்ற தனிநாடு கோரிக்கையில செங்கோட்டையில காலிஸ்தான் கொடி ஏற்றப்பட வேண்டும் என்று நாங்க நினைச்சோம். ஆனா பரவாயில்ல, சீக்கியர்களுடைய புனித கொடியாவது செங்கோட்டையில ஏற்றினாங்களே, அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு ஓபனா பேட்டி அளித்திருக்கின்றார். இதுல இருந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்ரிந்தர் சிங், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் விவசாயிகளுடன் எப்படி ஒன்றிணைந்தாங்க, எப்படி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்றார். இன்னொரு பக்கம் போராட்டத்துல கலந்து கொண்டு கொடி ஏத்தின தீப் சித்துக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, பல விஷயத்தையும் நான் வெளியிட வேண்டியிருக்கோம், ஜாக்கிரதையா நடந்துக்குங்க அப்படின்னு இன்றைக்கு பாத்தீங்கன்னா எச்சரித்திருக்கின்றார். இதுல இருந்து தெரியல நம்ம நாடு எந்த அளவுக்கு பயங்கரவாதிகளால் சூயப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் இதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சரே பயங்கரமா சொல்றார், ஏன்னா பஞ்சாப் விவசாயிகள் தான் அதிகமாக போராடுவது, அவங்களுடைய அடிப்படையாக வைத்துத்தான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு நம்ம நாட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவரே வெளிப்படுத்திட்டார். அமித்ஷா வரைக்கும் வந்து அவர் சொல்லியிருக்கின்றார், இந்த டெல்லி கலவரம் மற்றும் இஸ்ரேலிய தூதரகத்துக்கு முன்பாக வெடித்த குண்டு இவற்றின் அடிப்படையில விசாரணை நடைபெற வேண்டி இருப்பதனால அவர் மேற்கு வங்காளம் போவதாக இருந்தது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அதையும் ரத்து பண்ணிட்டு இந்த பயங்கரவாதிகளுடைய பங்களிப்பு, குறிப்பா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை ஆய்வு செய்து அப்படிக்க போறார், நல்லா பாத்துக்கிட்டே இருங்க. இரண்டாவது செய்தியாக பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகப்படியாக மனநோயாளி அதாவது உளவியல் ரீதியா பாதிக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா சீன கப்பற்படை வீரர்கள் தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்ல வேலை செய்யறாங்க பாரு, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்களாம். அதுவும் எந்த இடம், தென்சீன கடல்ல வந்து பணிபுரியறாங்களா, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்களாம். ஆனா சீனா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா தென்சீன கடல்ல பல நாட்டு கப்பல்களும் வந்து அத்துமீறி கொண்டு அங்க இருக்கின்ற கப்பற்படை வீரர்களுக்கு உளவியல் ரீதியாக தாக்குதல் நெருக்கடி தராங்க. அதனால நிறைய பேரும் பயந்து போயிருக்காங்க, அதனால உளவியல் ரீதியாக மன ரீதியா சோர்வு அடைஞ்சிருக்காங்க, உளவியல் ரீதியா பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு தரவுகள் சொன்னாலும் சரி சீனா அதை மறுத்து விட்டு அப்படிலாம் இல்லைங்க, வெளிக்காற்று கிடையாது. ரெண்டாவது இந்த நீர்மூழ்கி கப்பலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 60-90 நாட்கள் வரைக்கும் நீருக்குள்ளாகவே இருக்கணும், இயற்கையான சூரிய ஒளி இல்லாம செயற்கையான ஒளி அங்க கொடுக்கப்பட்டிருப்பது, தனிமையை உணர்றாங்க, அதோட எந்த ஒரு வெளி தொடர்பும் இல்லாத காரணத்தால்தான் அதிகப்படியான இந்த நீர்மூழ்கி கப்பலை வேலை செய்த வீரர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சீனா சொல்லுது. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா 511 பேருக்கு பாத்தீங்கன்னா 108 கப்பற்படை வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, 5ல் ஒருத்தன் அங்க மனநோயால் பாதிக்கப்பட்டு பைத்தியம் அலைஞ்சிட்டு இருக்கான் சீனாவுக்குள்ள. இந்த மாதிரி தான் ராணுவ வீரர்களையும் இந்த மாதிரி தான் வந்து கப்பற்படை வீரர்களையும் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து மிரட்டி இருக்குது சீனா.
2006 இருந்து பாத்தீங்கன்னா சீனா ஒரு விஷயத்தை கைவிட்டுடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டினா, ராணுவத்துக்கு ஆள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, கப்பற்படையோ விமானப்படை, இந்த மாதிரி வீரர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மன ரீதியா அவங்க தயாரா இருக்காங்களா, உளவியல் ரீதியா அவர்கின்ற தாக்குதலை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா அப்படின்ற அவங்க சோதிக்கவே இல்லை. அது அந்த அந்த பரீட்சையை அவங்க 2006 இருந்து எடுத்துட்டாங்க. காரணம் ஆள் பற்றாக்குறைதான். அதாவது இளைஞராக இருக்கிறவங்க எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துல பணி புரியணும், அதே மாதிரி கப்பற்படையோ வான்படையோ அவங்க வந்து பிரத்யேகமா ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்குன்னு படிச்சிருக்கணும் இல்லையா. இப்படி தேர்ந்தெடுக்கின்ற போது ஆள் பற்றாக்குறை காரணமாக இந்த ஒரு சோதனைய அடிப்படையாக வந்து சீனா நீக்கியதன் காரணமாக அதிகப்படியான மன முதிர்ச்சி இல்லாத இளைஞர்கள் இந்த படைகளில் சேருவதனால மனசோர்வை ஏற்பட்டு இன்னைக்கு பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்காங்களாம். இப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு, 2 வருஷம் கண்டிப்பா வந்து ராணுவத்துல வேலை செய்யணும் அப்படின்னு போட்டுட்டா ஒரு வீட்டுல ஒரே ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை செல்லமா வந்து வளர்க்கப்பட்டிருக்கும், எப்படி ராணுவத்துல இணைந்து வேலை செய்யும். அதனாலதான் இந்த மாதிரி உளவியல் ரீதியா, ஐயோ இந்த கடலை தாக்கிறதுக்கு அமெரிக்கா கப்பல் வருது, அந்த கடலை தாக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா வருது, இந்த பக்கம் இந்தியா வருது என்று பயந்து பயந்து அவன் பல பேர் மனநோயாலே திரியறான். என்ன பண்றது? 3வது செய்தி, கடைசி செய்தி, இஸ்ரேல் இருந்து வருதுங்க, நம்ம ராணுவத்துடைய திறனை மேம்படுத்துக்காக நிக்கோ லைட் மெஷின் கன். நம்ம சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா $8.8 பில்லியன் இஸ்ரேலிடம் ஒப்பந்தம் போட்டோம். அதுல முதல் பேட்சா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 துப்பாக்கிகள் நமக்கு வரப்போகுது. துப்பாக்கிகள் எல்லாமே வந்து இஸ்ரேல ரெடி ஆயிடுச்சு, பயிற்சியில் இருக்குதான். மொத்த துப்பாக்கி நம்ம எவ்வளவு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16,479 துப்பாக்கிகள் $8.8 பில்லியன் வந்து இஸ்ரேலிடம் ஒப்பந்தம் போட்டோம். அதனுடைய முதல் பேட்சு வரப்போகுது. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு திறன் கொண்ட துப்பாக்கி இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இந்த நிக்கோ துப்பாக்கியினுடைய அந்த குண்டு சைஸ் பாத்தீங்கன்னா 7.62x51 mm. நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக் சீரியல் மிஷின் கன் இருக்கத்தான் செய்யுது. அது நம்ம தயாரிப்புங்க, உஷி சீரியல் மிஷின் கன் என்றும் சொல்லுவாங்க. அதனுடைய அந்த குண்டு சைஸும் தாக்குதல் தொலைவும் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் தாக்குதல் திறன் கொண்டது இந்த ஆட்டோமேட்டிக் சீரியல் மிஷின் கன்னு. அதனுடைய குண்டுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 5.56x30 mm. லேட்டஸ்டா நம்ம தயாரிப்பு நம்ம ராணுவ வீரர்களுக்கு வழங்கி இருப்பது பாத்தீங்கன்னா 9mm கார்பைன் துப்பாக்கி. ஞாபகம் இருக்குங்களா? லேட்டஸ்டா நம்ம கண்டுபிடிப்பு, உலகத்திலேயே தலை சிறந்த கண்டுபிடிப்பு என்றால் இந்த 9mm கார்பைன் துப்பாக்கி தான். அதை விட கூடுதல் திறன் வேண்டும் என்பதற்காக சென்ற ஆண்டே நம்ம வந்து இந்த நிக்கோ துப்பாக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்ப நம்ம நாட்டுக்கு வரப்போகுது, ஆர்டர் பண்ண 1 வருஷத்திலேயே நமக்கு வந்து சேரப்போகுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஜூலை மாசத்துக்கு பிறகுதான் நம்ம வந்து இஸ்ரேலிடம் ஆர்டர் பண்ணோம். கல்வான் பிரச்சனை முன்னிறுத்தி இப்போ கிட்டத்தட்ட 7-8 மாசத்துக்குள்ளாகவே இந்த துப்பாக்கி நமக்கு வந்து சேருது. ஏன்னா சீனாவை வந்து மடக்கணும்னா இலக்க குறிப்பாத்து தாக்குறதுக்கான ஆயுதங்கள் இருந்து மட்டும் போதாது, அவை நவீனத்துவமாகவும் இருக்கணும். அதுக்காக தான் இந்தியா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.